அளவீடுகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் வந்து இருக்கோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அளவீடுகள் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அளவீடுகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சரியான விட தேர்ந்தெடுத்து எழுதுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பின்வரும் ஆற்றல் எது வழி அளவுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீளம் நிறை காலம் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்து அடிப்படை அளவுகள் பரப்புன்றது அளவு பின்வரம் நோற்றல் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன் லிட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் சிசி தான் கரெக்ட் இதில் அடர்த்தின் இசையலகு கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கூப் சம நிறையுள்ள இரு கோலங்களின் கன அளவுகளின் விகிதம் இரண்டு இஸ்ட் ஒன்று எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் கேட்டிருக்காங்க இரண்டு இஸ்ட் ஒன்று தான் இருக்கும் ஒளியாண்டு என்பது எதன் அழகுன்னு கேட்டிருக்காங்க தொலைவின் அழகு கோடிட்ட இடத்தை நெருப்புகள் ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அலகு டேஸ் விதி பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்க்கிமிடிஸ் விதி பயன்படுகிறது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கனமீட்டர் என்பது பத்தினடுக்கு ஆறு கன சென்டிமீட்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாதரசத்தின் அடத்தை பார்த்திங்கன்னா பதிமூன்று புள்ளி ஆறு கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அடுத்தது நான்காவது ஒரு வானியல் அலகு என்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு பத்தடுக்கு ஆறு கிலோமீட்டர் ஒரு இலையின் பரப்பை டேஸ் பயன்படுத்தி கணக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க வரைவிடத்தால் பயன்படுத்தி கணக்கிடலாம் பின்வரும் கூற்றுக்கள் சரியாக தவறாக என கூறுகன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் கன அளவு எனப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன அளவு அப்படின்றது தவறு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பரப்பளவு அப்படின்னு வரணும் இரண்டாவது திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது சரியானது அதுக்கடுத்தது நீர் மண்ணெண்ணெயை விட அடர்த்தி அதிகம் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது சரியானது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு குண்டு பாதரசத்தில் மித மிதக்கும் இதுவும் சரியானது அதுக்கடுத்தது நான்காவது பார்க்கலாம் இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும்னு சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி சரின்னு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்தது ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு அடர்த்தி அதிகம் இல்லை அடர்த்தி குறைவு கொண்ட பொருள் தான் அது அடுத்தது பொருத்துக்காக கொடுத்துருவாங்க பார்க்கலாம் பரப்பு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் தொலைவு வந்து ஒளி ஆண்டு அடர்த்தி என்பது கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கியூப் அதுக்கடுத்தது கன அளவு வந்து மீட்டர்ஸ் க்யூபு நிறை என்பது கிலோகிராம் இரண்டாவது பொறுத்துக்க பரப்பு வந்து இதுக்கு தள வடிவப் பொருள் நீளம் வந்து கயிறு அடர்த்தி வந்து கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூபு கன அளவு வந்து அளவிடும் முகவை நிறை என்பது பொருளின் அளவு சரியான வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து டெ சிசிங்றது ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நூறு சிசி அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் அதுக்கப்புறம் பத்து லிட்டர் அதுதான் அதோடய வரிசை போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா தாமிரம் அலுமினியம் தங்கம் இரும்புன்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய அடைத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அலுமினியம் வரும் செகண்டு வந்து இரும்பு வரும் மூன்றாவது தாமிரம் வரும் நான்காவது தங்கம் வரும் இது கீழே வந்து போட்டிருப்பேன் அதனுடைய அடர்த்தி வந்து போட்டிருப்பேன் தாமிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒன்பது அலுமினியம் ரெண்டு புள்ளி ஏழு தங்கம் வந்து பத்தொன்பது புள்ளி மூன்று இரும்பு வந்து ஏழு ஏழு புள்ளி எட்டு ஒப்புமை கொண்டு நெருப்பகம் சொல்லியிருக்காங்க பரப்புக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் கனலுக்கு வந்து மீட்டர் ஸ்கியூபு திரவம் வந்து லிட்டரில் அளவிடுவோம் திடப்பொருள் வந்து கிலோகிராமில் அளவிடுவோம் அதுக்கடுத்தது நீர் வந்து மண்ணெண்ணெய் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு வந்து அலுமினியம் கூற்று காரணம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கூற்று கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம்னு சொல்லியிருக்காங்க காரணம் வந்து கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள்னு சொல்லியிருக்காங்க இது இரண்டுமே சரிதான் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே வந்து சரி காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் சொல்லலாம் கூற்று மரக்கட்டை நீரில் மிதக்கும் காரணம் நீர் ஒரு ஒலி உடரும் திரவம்னு சொல்லியிருக்காங்க கூற்றுவும் சரி காரணமும் சரி ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை அதுக்கடுத்து மூன்றாவது கூற்று ஓர் இரும்பு குண்டு நீரில் மூழ்கும் சொல்லியிருக்காங்க காரணம் நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகம் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க கூற்று வந்து சரி காரணம் வந்து தவறு இதில்